أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த ஹுத்பாவில் சஹாபாக்களின் குறிப்பில் ஹதரத் உத்பா பின் கஸ்வான் பற்றி கூறி வந்தேன். இக்குறிப்பில் இன்னும் சில கருத்துகள் கூற வேண்டியுள்ளன, அவற்றை கூறுவேன். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2 ஆம் ஆண்டு தமது மாமி மகனான அப்துல்லா பின் ஜஹஷுடைய தலைமையில் ஒரு குழுவை நக்லாவின் பக்கம் அனுப்பினார்கள். அதில் உத்பாவும் இருந்தார்கள். இவரை பற்றி வேறு ஒரு சஹாபியின் குறிப்பில் ஓரளவுக்கு கூறிவிட்டேன். இருந்த போதிலும் சிறிது கூறுகிறேன். சீரத்துல் ஹாத்தம் நபியினில் ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் எழுதுகிறார்கள், ஹஜரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளின் அமைதி மற்றும் அசைவு குறித்து மிகவும் அருகிலிருந்து அறிந்து வர வேண்டும் என்று எண்ணியிருந்தார்கள். அதன் மூலம் தேவையான எல்லா தகவல்களையும் குறித்த நேரத்தில் அறிய வேண்டும் எனவும் மதினாவை எல்லாவிதமான திடீர் தாக்குதல்களில் இருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் விரும்பினார்கள். இந்த அடிப்படையில் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 முஹாஜின்களை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார்கள். திட்டமிட்டவாறு அதில் குறைஷிகளின் பல்வேறு கோத்திரங்களைச் சார்ந்தவர்களை இணைத்தார்கள். இதனால் குறைஷிகளை குறித்து அவர்களின் மறைவான திட்டங்களை குறித்து தெரிந்து கொள்வதற்காக அவ்வாறு செய்தார்கள். அந்த குழுவுக்கு தமது மாமி மகன் அப்துல்லா பின் ஜஹஷ் அவர்களை தலைவராக நியமித்தார்கள். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழுவை அனுப்பும்போது அக்குழுவில் தலைவருக்கு தாம் எதற்காக அனுப்பப்படுகிறோம் என்று தெரியாது. செல்லும்போது அவர்களின் கையில் மூடப்பட்ட ஒரு கடிதத்தை தந்தார்கள். இந்த கடிதத்தில் உங்களுக்கு வழிகாட்டல் உள்ளது, மதினாவில் 2 நாள் பயணம் சென்ற பிறகு இந்த கடிதத்தை திறந்து அதில் உள்ளபடி அமல் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அவர்கள் 2 நாள்கள் பயணத்தை முடித்ததும் ஹதரத் அப்துல்லா ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கருத்தை திறந்து பார்த்தார்கள். அதில் இவ்வாறு கட்டளை இருந்தது, நீங்கள் மக்கா மற்றும் தாயிஃபுக்கு நடுவில் நஹ்லா பள்ளத்தாக்குக்கு செல்லுங்கள். அங்கு சென்று குறைஷிகளின் செய்திகளை அறிந்து குறித்த தகவல்களை எங்களுக்கு அனுப்புங்கள். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தின் கீழ் ஒரு வழிகாட்டலும் தந்திருந்தார்கள். இந்த வேலை பற்றி தெரிந்த பிறகு உங்களுடன் இருப்போர் யாராவது அந்த குழுவில் இருப்பதில் இருந்து விலக விரும்பினால், விஷயத்தை தெரிந்த பிறகு ஊருக்கு திரும்பி வர விரும்பினால், அனுப்பப்பட்ட அக்குழுவில் இருந்து விலகுவதற்கு எவருக்கும் விருப்பம் இருந்தால், ஆட்சேபனை இருந்தால், திரும்பி வர விரும்பினால் திரும்பி வந்துவிடலாம்
எந்த கட்டுப்பாடும் இல்லை. திரும்ப வருபவரை உடனே திரும்பி செல்ல அனுமதித்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் அப்துல்லா குழுவில் இருப்பவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கூற்றை எடுத்து கூறினார்கள். உடனே அனைவரும் மகிழ்ச்சியுடன் இந்த தொண்டுக்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு இந்த குழு நஹ்லா நோக்கி சென்றது. வழியில் சாது பின் நபி வக்காஸ், உத்பா பின் கஸ்வான் இருவரின் ஒட்டகமும் காணாமல் போய்விட்டு அவர்கள் தமது ஒட்டகத்தை தேடி தேடி பின்தங்கிவிட்டார்கள். நிறைய தேடியும் அவர்கள் தமது உடன் வந்தவர்களையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த குழுவில் 6 பேர் மட்டுமே இருந்தார்கள். மிர்சா பசீர் அஹமத் சாப் கிழக்கத்திய வரலாறுகளை எழுதுகிற மேற்கத்திய கட்டுரையாளராகிய மார்குலிஸ் பற்றி கூறுகின்றார்கள். அவர் இந்த இடத்தில் எழுதுகிறார், மார்குலிஸ், சாத் பின் அபி வக்காஸ் மற்றும் உத்பா பின் கஸ்வான் இருவரும் வேண்டுமென்றே தமது ஒட்டகத்தை விட்டுவிட்டார்கள். அதனை சாக்காக வைத்து பின்தங்கிவிட்டார்கள் என்கின்றார். அன்னார் கூறினார்கள், இன்னுயிரை இயக்கக்கூடிய அந்த தோழர்களின் ஒவ்வொரு சோமும் அவர்களின் வீரத்திற்கு பெரும் எடுத்துக்காட்டாகும். அதில் ஒன்று பேரே மவுனாவில் பல நிராகரிப்பவர்களின் கையினால் ஷஹீதாகவும் செய்தார்கள். இன்னும் பலர் அத்தான நிலைமைகளில் நிறைய பங்கு பெற்றியவாறு ஈராக்கை வெற்றி கொள்ளவும் செய்தார்கள். இவர்களை பற்றி இவ்வாறு சந்தேகப்படுவது என்பது தமது உள்ளத்தில் தோன்றக்கூடிய எண்ணத்தின்படி மிஸ்டர் மார்குலிஸ் எழுதியுள்ள தவிர வேறில்லை. மார்குலிஸ் தமது நூலில் இந்த வாதத்தை வைக்கிறார், இந்த நூல் எந்த பாரபட்சமும் இன்றி எழுதப்பட்டுள்ளது என்கிறார். இதுவே இம்மக்களின் நடைமுறையாகும். இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் மீது ஆட்சேபனை செய்ய எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதனை கை நழுவ விட மாட்டார்கள். அசல் சம்பவத்தின் பக்கம் வருகிறேன். இது முஸ்லிம்களின் ஒரு சிறு விவாகம். நஹ்லா போய் அது சேர்ந்தது, தமது பணியில் மூழ்கிவிட்டது, அதாவது தகவல்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டது. மக்கத்து நிராகரிப்பவர்களின் நோக்கம் என்ன, முஸ்லிம்களின் மீது தாக்குதல் தொடுக்கும் ஏதாவது விருப்பம் எதுவும் இல்லையே அவர்களிடம் என்ற விவரங்களை தேடுவதில் மூழ்கிவிட்டார்கள். அவர்களில் சிலர் செய்திகளை சேகரிக்கும் எண்ணில் தலையின் முடியையும் அழித்து விட்டார்கள். தம்மை உம்ராவுக்கு வந்தவர்கள் என்று மக்கள் கருதியவாறு தம்மீது எந்த சந்தேகம் கொள்ளாமல் இருப்பதற்காக அவ்வாறு செய்தார்கள். இருந்தும் திடீரென்று அவர்கள் இருந்த இடத்தில் குறைஷிகளின் ஒரு கூட்டம் வந்து சேர்ந்தது. தாயிபிலிருந்து அது மக்கா நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த இரு குழுவும் ஒன்றையொன்று சந்தித்தது. முஸ்லிம்கள் என்ன செய்வது என்று தமக்குள் ஆலோசனை செய்தார்கள். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக தகவல் சேகரிக்க அனுப்பியிருந்தார்கள். வெளிப்படையில் தாக்குதல் தொடுக்க அனுப்பவில்லை. மறுபுறம் குறைஷிகளிடமிருந்து யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. அவர்கள் எதிரும் புதிருமாக வந்துவிட்டார்கள். இரு கூட்டமும் நேரடியாக வந்துவிட்டது. மேலும் குறைஷிகளின் கூட்டம் முஸ்லிம்களை பார்த்துவிட்டால் அவர்கள் மறைமுகமாக அனுப்பப்பட்டது பயனற்று போகும். இன்னும் ஒரு பிரச்சனை என்னவென்றால், சில முஸ்லிம்களின் எண்ணப்படி அது ரஜப் மாதமாக இருந்தது. சிறப்பான மாதங்களின் இறுதி பகுதியாகும். அரபுகளின் பழைய வழக்கப்படி அம்மாதத்தில் சண்டையிடக்கூடாது. சிலரது கருத்தின்படி ரஜபு முடிந்து ஷாபான் தொடங்கிவிட்டது. சில ரிவாயத்துகள் படி இந்த குழு ஜமாத்துல் ஆஹிர் மாதத்தில் அனுப்பப்பட்டது. இது ஜமாத்தி மாதமா ரஜப் மாதமா என்ற சந்தேகம் இருந்தது. இன்னொரு
நஹ்லாவில் வசிப்பவர்கள் ஹரம் எல்லைக்குள் உட்பட்ட பகுதியில் இருந்தார்கள். இன்று ஒரு முடிவு எடுக்காவிட்டால் நாளை இந்த குழு ஹரம் எல்லைக்குள் நுழைந்துவிடும். இதன் கண்ணியம் பாதிக்கப்படும். இந்த எல்லா விஷயங்களையும் யோசித்தவாறு முஸ்லிம்களின் கூட்டம் இந்த குழுவை தாக்கி அல்லது கைது செய்து விட வேண்டும் அல்லது கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தது. இவ்வாறு அவர்கள் தாக்குதல் தொடுத்தனர். விளைவு, மறுப்பவர்களில் ஒருவர் கொல்லப்பட்டார், இருவர் கைது செய்யப்பட்டனர், நான்காவது ஒருவர் தப்பி ஓடிவிட்டார். முஸ்லிம்களால் அவர்களை பிடிக்க முடியவில்லை. இவ்வாறு அவர்களின் தீர்மானம் வெற்றி பெறாமல் நின்றுவிட்டது. பிறகு முஸ்லிம்கள் அக்குழுவினரின் பொருள்களை கட்டினார்கள். குறைஷிகளில் ஒருவர் தப்பி சென்றதனால் நிச்சயமாக இங்கு நடந்த சண்டை மக்காவுக்கு தெரிய வரும். அப்துல்லா பின் ஜஹஷ் மற்றும் உடன் இருந்தவர்கள் போர் பொருட்களுடன் விரைவாக மதினா நோக்கி திரும்பினார்கள். இந்த இடத்தில் மார்கோலிஸ் சாஹப் எழுதுகிறார், உள்ளபடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டுமென்றே திட்டமிட்டே சிறப்பான மாதங்களில் இந்த குழுவை அனுப்பினார்கள். குறைஷிகள் இயல்பாகவே இம்மாதத்தில் கவனமற்று இருப்பார்கள். முஸ்லிம்களுக்கு அவர்களின் சாமான்களை கொள்ளையடிக்க நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் அறிவுள்ள மனிதன் புரிய முடியும், இத்தகைய சின்னஞ்சிறு குழுவை தூரமான பகுதிக்கு கொள்ளையடிக்க எவ்வாறு அனுப்ப முடியும்? அதுவரிகளின் தலைமையகம் அருகில் இருக்கும் இடத்திற்கு அனுப்ப முடியுமா? எனவே இந்த விஷயம் வரலாற்றில் தெளிவாக நிரூபணமாகியுள்ளது. இந்த குழு நிச்சயமாக செய்தி சேகரிக்கவே சென்றது. ஹதரத் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அக்குழுவின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது பற்றி செய்தி கிடைத்ததும் அவர்கள் மிகவும் கோபம் கொண்டார்கள். அக்குழு ஹதரத் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சேர்ந்ததும் நிலைமைகளை பற்றி எடுத்து கூறியது. அன்னார் உடனே மிகவும் கோபம் கொண்டார்கள். நாங்கள் உங்களுக்கு சிறப்புக்குரிய மாதத்தில் சண்டையிட அனுமதிக்கவில்லையே என்றவாறு போர் பொருட்கள் ஏற்கவும் மறுத்துவிட்டார்கள். இதனால் அப்துல்லா மற்றும் அவர் உடன் இருந்தவர்கள் வெட்கமடைந்தனர். நாம் அல்லாஹ் மற்றும் ரசூலின் கோபத்தினால் அழிந்து விட்டோமே என்று நினைத்தனர். சஹாபாக்களும் இவர்களை கண்டித்தார்கள். மறுபுறம் குறைஷிகள் கூச்சலிட்டார்கள், முஸ்லிம்கள் சிறப்புற்ற மாதத்தின் புனிதத்தை உடைத்து விட்டார்கள் என்று. கொல்லப்பட்ட மனிதர் அமர் பின் அல் ஹவுரி. அவர் ஒரு தலைவர். உத்பா பின் ரபியா மக்காவின் தலைவருக்கு நட்பு கோத்திரத்தை சார்ந்தவரும் ஆவார். எனவே இதுவும் குறைஷிகளின் கோப நெருப்பை தூண்டியது. அவர்கள் மேலும் கோபத்துடன் மதினா மீது தாக்குதல் தொடுக்க ஆயத்தைய தொடங்கினர். சுருக்கமாக, இதனால் முஸ்லிம்கள் மற்றும் காபிர்கள் இருபுறமும் நிறைய முரண்பட்ட கருத்துகள் ஏற்பட்டன. இறுதியில் திருக்குர்ஆனில் வஹி இறங்கியது. இதனால் முஸ்லிம்களுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. யஸ்அலூனக அனி ஷஹ்ரில் ஹராமி கிதாலின் ஃபீஹி குல் கிதாலும் ஃபீஹி கபீர் ஸத்துன் ஸபீலில்லாஹி வகுஃபரும் பிஹி வல் மஸ்ஜிதில் ஹராம் வ இஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு அக்பரு இந்தல்லாஹ் வல் ஃபித்னது அக்பரு மினல் கத்லி வலாலூன யுகாதிலூனக்கும் ஹத்தா யரதூக்கும் அந்தீனிக்கும் இன்ஸ்தாவு உமன் யர்ததிது மின்கும் அந்தீனிஹி ஃபயமுத் وهو كافر فاولئك بتت اعمالهم في الدنيا والاخره اولئك اصحاب النار هم فيها خالدون. அவர்கள்
புனித மாதத்தில் போர் செய்வது குறித்து உம்மிடம் வினவுகின்றார்கள். அதில் போர் செய்வது வரம்பு மீறும் பெரும் செயலாகும். அல்லாஹ்வின் வழியிலிருந்து மனிதர்களை தடுப்பதும் அவனை நிராகரிப்பதும் புனித பள்ளியை நிராகரிப்பதும் அதிலிருந்து ஏற்றுவதும் அல்லாஹ்விடம் மாபெரும் பாவச் செயலாகும். குழப்பம் கொலையை விட கொடியது என்று நீர் கூறுக. அவர்களால் முடியுமாயின் அவர்கள் உங்களை உங்களுடைய மார்க்கத்திலிருந்து திருப்பும் வரை உங்களுடன் போர் செய்து கொண்டே இருப்பர். உங்களுள் எவராவது தனது மார்க்கத்தில் இருந்து திரும்பி நிராகரித்த நிலையிலேயே மரணமடைந்து விட்டார் என்றால் அவர்களின் செயல்கள் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் வீணாகிவிடும். அத்தகையோர் நரகத்தில் கூறியவர்கள் ஆவார்கள். அவர்கள் அதிலேயே நெடுங்காலம் இருப்பர். இந்த கூற்றின்படி வரலாற்றிலிருந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது, இஸ்லாத்துக்கு எதிராக குறைசி தலைவர்கள் தமது இரத்த பிரசாரத்தை தொடர்ந்து செய்தார்கள். கண்ணியமிக்க விஷயத்திலும் அவை அதனை தொடரவே செய்தார்கள். ஹுருமுடைய விஷயத்தில் அவ்வாறே செய்தார்கள். இன்னுவதாயின் சிறப்புற்ற மாதங்களில் இருந்து பயன் பெற்றவாறு தமது குழப்பம் ஏற்படுத்தும் செயல்கள் இவற்றை செயல்களை இன்னும் அதிகமாக செய்தார்கள். பிறகு தமிழத்திற்கு பொய்யான ஆறுதல் தருவதற்காக அந்த சிறப்புற்ற மாதங்களை முன்னே பின்னே மாற்றி அமைத்துக் கொண்டார்கள். இதனை நசி என்று கூறியார்கள். அதனை மேற்கொண்டவர்கள் காவிர்கள் கோபம் கொண்டார்கள். அதனால் பிறகு மேற்கொண்டு காவிர்கள் கோபம் கொண்டார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது உறுதியான எண்ணம் இருந்தும் மக்கத்து காவலும் உடன் இருந்தவர்களும் முஸ்லீம்களின் நட்பு கோத்திரத்துக்கு எதிரில் ஆயுதம் எடுத்தனர். முஸ்லீம்கள் அவர்களுக்கு ஆதரவாக வெளியில் வந்தனர். அவர்களுக்கு எதிராகவும் ஹரம் எல்லைக்குள்ளேயே ஆயுதத்தை பயன்படுத்தினர். திருக்குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறியதிலிருந்து முஸ்லீம்கள் ஆறுதல் அடைய தொடங்கியிருந்தார்கள். அதே வேளையில் குறைஷிகளும் கூட சற்று தணிந்து விட்டார்கள். அவர்களின் மக்கள் தமது ஏமாற்றத்தை விடுவதற்காக மதினாவுக்கு வந்தார்கள். அதே வேளையில் சாது பின் அபி வக்காஸ் உத்பா பின் கஸ்வான் இருவரும் திரும்பி வந்திருக்கவில்லை. ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரும் குறைஷிகளிடம் மாட்டிக்கொண்டார்களோ என்று சந்தேகம் கொண்டார்கள். அவ்வாறு மாட்டினால் குறைஷிகள் அவர்களை உயிருடன் விடமாட்டார்கள். எனவே அவ்விருவரும் வரும் வரை இந்த கைதிகளை விடையாது என்று கூறிவிட்டார்கள். எமது மக்கள் நலமாக மதினா வந்து சேர்ந்ததும் நான் உங்கள் மக்களை விடுகிறேன் என்று கூறிவிட்டார்கள். அந்த இருவரும் பிறகு திரும்பி வந்து விட்டார்கள். உடனே ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈட்டுத்தொகை வாங்கி கொண்டு தம்மிடம் இருந்த அந்த இரு கைதிகளையும் விட்டார்கள். ஆனால் அந்த இரு கைதிகளில் ஒருவர் மீது மதினாவில் தங்கியிருக்கும் போது ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நல்லொழுக்கம் மற்றும் இஸ்லாமிய போதனைகளின் தாக்கம் எந்த அளவுக்கு ஏற்பட்டது என்றால் அவர் விடுதலை விட்டும் திரும்பி செல்ல மறுத்துவிட்டார். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் பயத் செய்தவாறு இஸ்லாத்தை ஏற்றார். பேரே மவுனாவில் அவர் ஷஹீதும் ஆகிவிட்டார். அவர்கள் இஸ்லாம் ஏற்றதும் அதற்காக தியாகம் செய்ததும் மார்க்குலிஸ் போன்ற ஆட்சேபனையாளர்களுக்கு பதில் சொல்ல போதுமானதாகும். ஆனால் இவர்கள் இதுபோன்ற விஷயங்களை அலட்சியமாக விட்டு விடுகிறார்கள். ஹஜ்ரத் உத்பா பின் கஸ்வானுக்கு பதர் போர் மற்றும் எல்லா போரிலும் ஹஜ்ரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் சேர்ந்து கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. ஹஜ்ரத் உத்பா பின் கஸ்வானுடைய இரு சுதந்திரம் விடப்பட்ட அடிமை கபாப் சாத் இருவரும் கூட பதர் போரில்
கலந்து கொள்ளும் வாய்ப்பு பெற்றார்கள். ஹதரத் உத்பா பின் கஸ்வான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிபுணத்துவம் பெற்ற அம்பு வீசுபவர்களில் ஒருவராவார். ஹதரத் உமர் ஹதரத் உத்பாவை பஸ்ராவின் தலைநகருக்கு அனுப்பினார்கள். அங்கிருந்த அபுல்தா மக்களுடன் சண்டையிடுவதற்காகவும் அனுப்பினார்கள். அனுப்பும்போது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், நீங்களும் உடனிருப்பவர்களும் அரபு முடிந்து அரபு அல்லாதவர்கள் வாழும் எல்லை வரை செல்லுங்கள். அல்லாஹ்வின் வளம் மற்றும் நன்மையை பெற்றவர்களாக செல்லுங்கள். உங்களால் முடிந்தவரை அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கடும் எதிரிகளிடம் செல்கிறீர்கள். மேலும் கூறினார்கள், நான் நம்புகிறேன் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நான் அலா பின் ஹல்தரிக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். அல் பஜா பின் ஹர்சமா மூலமாக உங்களுக்கு உதவி செய்வார். அவர் எதிரிகளுடன் சண்டையிடுவதில் மிகவும் அனுபவம் மிக்கவராவார். அரபிகளின் திறமைகளை பெற்றோரும் ஆவார். பிறகு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கூறினார்கள், நீங்கள் அவரிடம் ஆலோசனை வாங்க வேண்டும். மக்களை அல்லாஹின் பக்கம் அழைக்க வேண்டும். எவர் உங்கள் கருத்துக்களை ஏற்கிறார்களோ அவர்களின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவர்கள் மறுக்கிறார்களோ அவருக்கு ஜிஸ்யா நிர்ணயிக்க வேண்டும். அதனை அவர் தன் கையால் வழங்க வேண்டும். அதற்கு அவர் ஏற்காவிட்டால் ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். ஜிஸ்யாவும் தராமல் தமது மார்க்கத்திலேயே இருக்கவும் விரும்பினால், இஸ்லாமை ஏற்க விரும்பவில்லை என்றால், சண்டைக்கு தயாராக இருக்கிறார் எனில் அவருடன் சண்டையிடுங்கள். அரபிகளின் எவரிடம் சென்றாலும் ஜிஹாதுக்கு அவர்களை தூண்ட வேண்டும். எதிரிகளிடம் தைரியமாக எதிர் நிற்க வேண்டும். அல்லாஹுக்கு அஞ்ச வேண்டும். அவன் உங்களவான். ஹதரத் உமர் ஹதரத் உத்பாவை 800 பேருடன் பஸ்ராவுக்கு அனுப்பினார்கள். பிறகு சிறு படையை அனுப்பினார்கள். ஹதரத் உத்பா அபுல்தா என்ற இடத்தை வென்றார்கள். பஸ்ரா நகரை அங்கு உருவாக்கினார்கள். இவர் பஸ்ராவை உருவாக்கிய மனிதராவார்கள். அதனை குடியிருப்பாக்கினார்கள். ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ஹதரத் உத்பா மிஸ்வானை பஸ்ராவுக்கு வாலியாக நியமித்தார்கள். அவர் கரீபா என்ற இடத்தில் தங்கினார்கள். கரீபா ஃபாரிசுடைய பழைய நகரமாகும். இதனை ஃபார்சியில் வாஸ்தா பாஸ் உர்தேசர் என்று அழைத்தார்கள். அரபி அதனை கரீபா என்று அழைத்தார்கள். அதன் அருகில்தான் ஒட்டகப் போரும் நடந்தது. ஹதரத் உத்பா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். முஸ்லீம்களுக்கு குளிர்காலம் கழிக்கக்கூடியதும் யுத்தங்களில் இருந்து திரும்பும் போது தங்கக்கூடியதுமான ஒரு இடம், அத்தகைய ஒரு இடம் தேவை. ஹதரத் உமர் ரலியல்லாஹு கூறினார்கள், தண்ணீரும் விலங்குகளுக்கு மேய்ச்சலும் உரிய இடங்களுள் ஒன்றை தேடுங்கள். உடனே ஹதரத் உத்பா பஸ்ராவில் அதனை உருவாக்கினார்கள். முஸ்லீம்கள் அங்கு பான்ஸ் மரக்கட்டைகளால் ஒரு இடத்தை ஏற்படுத்தினார்கள். உத்பா அங்கு மசித் கட்டினார்கள். இது ஹிஜ்ரி 14 ஆண்டு நடந்தது. ஹதரத் உத்பா பள்ளிக்கு அருகில் திரளில் அமீரின் வீட்டை அமைத்தார்கள். மக்கள் யுத்தத்திற்கு செல்லும் போது இங்குள்ள வீடுகளில் தங்குவார்கள். திரும்பி வரும்போது அவ்விடத்தில் மீண்டும் வீடு அமைத்து அங்கு தங்குவார்கள். பிற்காலத்தில் மக்கள் உறுதியான வீடுகளை அமைக்க தொடங்கினால் ஹதரத் உத்பா மஹஜன் பின் அத்ராவுக்கு கட்டளையிட்டார்கள். அவர் பஸ்ராவின் ஜாமியா மசீதினுடைய அடிக்கல்லை நாட்டினார்கள். அங்கு வான்ஸ் மர கட்டைகளால் பள்ளியை உருவாக்கினார்கள். பிறகு உத்பா ஹஜ் செய்வதற்காக வெளியேறினார்கள். முஜாசி பின் வஸ்வதுவை தனது பிரதிநிதியாக நியமித்தார்கள். அவரை பராத்துக்கு செல்லுமாறு கட்டளையிட்டார்கள். ஹதரத் முகீரா பின் ஷோபாவுக்கு தொழுகையை நடத்துமாறு கட்டளையிட்டார்கள். ஹதரத் உத்பா உமரிடம் செல்லும் பொழுது பஸ்ரா சார்பாக பணம் தர விரும்பினார்கள். அதனை தன்னுடைய பணி மிகவும் சிரமமாக உள்ளது என்றும் வேறு ஒருவரை அங்கு அமீராக நியமியுங்கள் என்றார்கள். ஹதரத் உமர் அவர் தந்த தொகையை ஏற்கவில்லை. ஹதரத் உத்பா அல்லாஹ்வே என்னை இந்த ஊருக்கு திருப்பி அனுப்பாதே என்று துவா செய்தார். அவர் பிறகு தனது வாகனத்திலிருந்து கீழே விழுந்தார்.
ஹிஜ்ரி 17 இறந்து விட்டார். ஹஜ்ரத் உத்பா மக்காவிலிருந்து பஸ்ரா செல்லும் வழியில் இது நடந்தது. அவர் சென்று சேர்ந்த இடத்தை மக்கள் மார்தின் பனீசுலைம் என்று அழைத்தனர். இன்னொரு கூற்றின்படி இவர் ஹிஜ்ரி 17 ஆம் ஆண்டு ரப்சா என்ற இடத்தில் வஃபாத்தானார்கள். இவரது வஃபாத்தை பற்றி பல ரிவாயத்துகள் உள்ளன. மூன்றாவது ஒரு கூற்றின்படி ஹிஜ்ரி 17 ஆம் ஆண்டில் 57 வயதை அடைய பெற்று பஸ்ராவில் ஹஜரத் உத்பா வஃபாத்தானார்கள். இவர்களுக்கு வயிற்றில் ஒரு நோய் இருந்தது. சிலர் இவர் ஹிஜ்ரி 15 இறந்ததாகவும் கூறுகின்றார்கள். இவர் மரணித்ததும் இவரது அடிமை சுவைது உத்பாவுடைய சாமான்களையும் விட்டு சென்றவைகளையும் ஹஜரத் உமர் ரலியல்லாஹுவிடம் கொண்டு வந்து தந்தார். ஹஜரத் உத்பா 57 வயதை பெற்றிருந்தார். உடல் நல்ல அழகு. ஹாலித் பின் உமேர் ஆதிமி கூறுகின்றார், ஹஜரத் உத்பா பின் கஸ்வான் எங்களிடம் சொற்பொழிவாற்றினார். அல்லாஹுவை புகழ்ந்தார். பிறகு கூறினார், அம்மாபாத், உலகம் தான் முடிய போவதை அறிவித்து விட்டது, வேகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. அதாவது உலகம் கியாமத்தை நோக்கி செல்கிறது, அதில் எவரும் எஞ்சியிருக்க முடியாது. ஒரு பாத்திரத்தில் குடிப்பவர் மிச்சமாக விட்டு வைக்கின்ற சிறு பானம் அளவுக்கு தான் உலகம் எஞ்சியிருக்கிறது. நீங்கள் அதிலிருந்து முடிவுறாத ஒரு வீட்டிற்கு செல்ல வேண்டியுள்ளது. இந்த உலகம் தற்காலிகமானது, அதிலிருந்து இதற்கு மாறிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் எம்மிடம் கூறப்பட்டுள்ளது, ஒரு கல் நரகத்தில் வீசப்பட்டால் அது 70 வருடங்கள் விழுந்து கொண்டே இருந்த போதிலும் கூட அதன் ஆழ முடிவடையாது. அல்லாஹ் என் மீது ஆணையாக, அந்த நரகம் நிரப்பப்படும், பாவிகள் அதிரியப்படுவார்கள். எனவே அந்த வாழ்வில் இருந்து பயனடையுங்கள், நன்மையின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். இதுவே அன்னார் கூறியதன் நோக்கமாக இருந்தது. கூறுகிறார்கள், நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? சொர்க்கத்தின் தாழ்பாலில் இருந்து ஒன்று மற்றொன்றை அடைய 40 வருட தூரம் இருக்கும். நிச்சயமாக இதற்கு ஒரு காலம் வரும், அது மக்களால் நிரம்பும். நான் என்னை பார்க்கிறேன், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தவர்களுள் ஒருவனாவேன். அந்நாட்களில் மர இலைகளை தவிர வேறு உணவு இருக்கவில்லை. எங்களிடம் அத்தகைய ஒரு காலம் வந்தது. எமது நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மர இலைகளை கொண்டு வந்தோம். எங்களுடைய ஈர்கள் காயமடைந்தன. என்னிடம் ஒரு போர்வை இருந்தது. அவர் தனது வாழ்வை பற்றி கூறுகிறார். அந்த போர்வையை கிழித்து இரு துண்டுகளாக்கி ஒன்றை சாதுவின் மாலிக்கிடம் தந்தேன். இதுவே எமது நிலையாக இருந்தது. மூடுவதற்கு போர்வை கூட இருக்கவில்லை. பாதியை ஆடையாக நானும் பாதியை சாதும் ஆடையாக ஆக்கி கொண்டோம். ஆனால் இன்று விடிந்தால் ஒருவர் நாட்டின் கவர்னராக இருக்கிறார். நான் அல்லாஹ்வின் அடைக்கலத்தில் வருகிறேன். என்னை பெரியவனாக கருதினாலும் அல்லாஹின் பார்வையில் மிக சிறியவனாக இருக்கிறேன். அன்னாரது எளிமை. அவர் கூறுகிறார், எனவே நான் என்னை சிறியவனாகவே கருதுகிறேன். இப்போது நிலைமை மாறிவிட்டது, வளம் வந்துவிட்டது. நீங்கள் நிறைய கவலை வேண்டும். எந்த நுபுவத்தும் கடந்த காலத்தில் அதன் தாக்கம் இல்லாமல் போனதில்லை. அதன் முடிவு சிறந்ததாக ஆகாமல் இருந்ததில்லை. நீங்கள் உண்மை நிலையை அறிந்து கொண்டால் நல்லது. எம்மிடமிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். முஸ்லீம்களிடமும் ஆதாயம் உருவாகும். அப்போது நான் கூறுவதை சரியென்று உணர்வீர்கள். நீங்கள் எப்போதும் இறைவன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். ஆன்மீகத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். அதன் மூலமே சொர்க்கத்திற்கான ஏற்பாடுகள் உருவாக முடியும். அடுத்த சஹாபி சாத் பின் உபாதா கஸ்ரஜுடைய கிளையாகிய பனு சாயிதாவை சார்ந்தது. இவரது தந்தை உபாதா பின் சுலைம், தாயார் அம்ரா ஆவார். இவர் மசீத் பின் கைஸ் உடைய மூன்றாவது மகளாக இருந்தார். இவரது தாயாருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் நற்பெயரை கிடைத்திருந்தது. சாத் பின் உபாதா சாத் பின் சயீத் அஸ்ஸலி உடைய சின்னம்மா மகனாகிய சகோதரர் ஆவார். இவர் பத்ரு சஹாபிகளில் ஒருவர். சயீத் இரு திருமணம் முடித்திருந்தார். கசியா பின் சாதி என்ற மனைவி மூலமாக சயீது முகமது மற்றும் அப்துல் ரஹ்மான் பிறந்தனர். இரண்டாவது புகையா பின் உபைத் மூலமாக கைஸ், உமாமா, சதூஷ் பிறந்தார்கள்.
மந்தோஷ் பின் உபாதா சாத் பின் உபாதாவின் சகோதரி ஆவார். இவர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டு இருந்தார். அது சாத் பின் உபாதாவுக்கு இன்னொரு சகோதரி இருந்தார், லைலா பின் உபாதா ஆவார். இவரும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்து இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். ஹஜரத் சாத் பின் உபாதா சுட்டுப்பெயர் அபு சாயித் ஆகும். சிலர் இவரது சுட்டுப்பெயர் அபு கைஸ் என்றும் கூறுகிறார்கள். முதல் கூற்று சரியானதாக தெரிகிறது, அதாவது அபு சாயித். சாத் பின் உபா அன்சார்களின் கசரஜ் கோத்திரத்திற்கு செய்தி தரும் கோத்திரமாக இருந்தார்கள். சாத் பின் உபாதா தலைவராகவும் கொடையாளியாகவும் இருந்தார்கள். எல்லா போர்களிலும் அன்சார்களின் கொடி இவரது கையில் தான் இருந்திருக்கிறது. சாத் பின் உபாதா அன்சார்களின் நல்லற்றமுடையவர். இவரது தலைமையை மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். சாத் பின் உபாதா அறியாமை காலத்திலேயே அரபி எழுத படிக்க அறிந்திருந்தார்கள். அக்காலத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் மிகவும் குறைவாக இருந்தார்கள். அம்பு எய்வதிலும் நிபுணத்துவம் வாய்ந்தவராகிறார்கள். இவற்றை நன்றாக தெரிந்தவரை காமில் முழுமையானவர் என்று அழைத்தார்கள். அறியாமை காலத்தில் சாத் பின் உபாதா மற்றும் அவருக்கு முன் வாழ்ந்த மூதாதையர்கள் தமது வீடுகளில் இவ்வாறு அறிவிப்பவர்களாக இருந்தனர். எவருக்கு மாம்சமும் கொழுப்புக்குமோ அவர்கள் சுலைம் பின் ஹாரிசாவின் வீட்டுக்கு வாருங்கள். இசா பின் உர்வா தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார், நான் சாத் பின் உர்வாவை பார்த்துள்ளேன். அவர் தமது பெரிய வீட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுவார். எவர் கொழுப்பும் மாம்சமும் விரும்புவாரோ சாத் பின் உபாதாவிடம் வாருங்கள் என்று அழைப்பார். அவர் விலங்குகளை அறுத்து விருந்தளிப்பார். அவரது மகனையும் அதே நிலையில் பார்த்துள்ளேன். அவரும் அவ்வாறே விருந்து கழைப்பார். நான் மதினாவின் வீதிகளில் செல்லும் போது அப்போது நான் வாலிபனாக இருந்தேன். அப்துல்லா பின் உமருடன் வந்தார். ஹிசாம் பின் உர்வா தமது சந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், அப்போது நான் வாலிபனாக இருந்தேன். அப்துல்லா பின் உமர் என்னுடன் வந்தார். மதினாவிலிருந்து நஜித் செல்லக்கூடிய பாதையில் 4 to 8 miles தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்கு உள்ளது. அங்குள்ள தமது நிலத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒருவர் வாலிபனே இங்கு வா என்றார். அப்துல்லா பின் உமர் தான் அவரை அழைத்தார். வாலிபனே இங்கே வா. சாத் பின் உபாதாவிடம் பெரிய வீட்டில் இருந்து குரல் வருவதை கேட்டார். நான் கூறினேன், பார்த்தேன். இப்போது அந்த குரல் கேட்கவில்லை. அவர் கூறினார், நீர் உண்மை சொன்னீர். சாத் பின் உபாதாவுக்கு இருந்த அந்த விரிந்த கை மற்றும் விருந்தோம்பல் பிறகு நடக்கவில்லை. எனவே அப்துல்லா பின் உமர் இவ்வாறு கேட்டார். அதற்கு நாஃபி கூறுகிறார், ஹதரத் அப்துல்லா பின் உமர் சாத் பின் உபாதாவின் பெரிய வீட்டை கடந்து செல்லும் பொழுது என்னிடம் கூறினார், ராஃபி நாஃபி, இது அவர்களது மூதாதைகள் வீடு. அவற்றில் இவ்வாறு அழைப்பவர் அழைத்துக் கொண்டே இருப்பார். ஒரு இடத்தில் கொழுப்பும் மாம்சமும் சாப்பிட விரும்புபவர்கள் துலையும் பாருங்கள் என்றார். அவர் மரணித்தார். பிறகு உபாதா அவ்வாறு செய்தார். பிறகு உபாதா மரணித்தார். பிறகு சாது அவ்வாறு அறிவிப்பு செய்தார். பிறகு சயத் பின் காஸ் அவ்வாறு அழைப்பு விடுக்க கேட்டுள்ளேன். காயிஸ் எல்லோரிடம் அதிகமாக கொடை வழங்குபவராக இருந்தார். இந்த ரிவாயத்திலிருந்து தெரிய வருகிறது, அவர்களது பிள்ளைகள் தொடர்ந்து அந்த வழக்கத்தை நடத்தவில்லை. ஹஜ்ரத் சயத் பின் உதா இரண்டாவது பையத்தே உக்பாவில் இஸ்லாத்தை ஏற்றார். சீரத்துல் ஹாத்தமு நபீனில் அவர்களது நிலைமை குறித்து இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, நுபுவத்திற்கு 13 கழித்து துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜின் போது அவுசரஜ் கோத்திரத்துடைய பலர் மக்காவுக்கு வந்திருந்தார்கள். அதில் 70 பேர் முஸ்லீம்களானார்கள் அல்லது ஆக விரும்பினார்கள். ஹஜ்ரத் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க மக்கா வந்தனர். முசாப் பின் உமைர் அவர்களும் அதில் இருந்தார்கள். முசாபுடைய தாயார் உயிருடன் இருந்தார். அவர் இணை வைப்பாளராக இருந்தார். முசாப் மீது பெரும் அன்பு வைத்திருந்தார். முசாப் வந்திருக்கும் செய்தி கிடைத்ததும் அவருக்கு சொல்லி அனுப்பினார், முதலில் என்னை சந்தி, பிறகு வேறு எங்கும் செல் என்றார். முசாப், முதலில் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்துவிட்டு அப்புறமாக தாயாரை வந்து சந்திப்பதாக சொல்லி அனுப்பினார். பிறகு அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்தார். அன்னாரை சந்தித்து கூற வேண்டிய முக்கியமான விஷயங்களை கூறிய பிறகு தமது தாயாரிடம் சென்றார். தன்னை முதலில் வந்து சந்திக்கவில்லை என்று கொதித்து போயிருந்தார். பார்த்ததும் மிகவும் அழுதார், புகார் செய்தார். அதற்கு முசாப் கூறினார், அம்மா, நான் உமக்கு ஒரு சிறந்த விஷயத்தை கூறுகிறேன். உங்களுக்கு மிகவும் பயன் தரத்தக்க விஷயமாகும்.
அதனால் எல்லா சண்டைகளும் முடிவுக்கு வந்துவிடும். அது என்ன என்று தாயார் கேட்டதும் முஸ்தாப் அமைதியாக கூறினார், நீங்கள் சிலை வணக்கத்தை விட்டுவிட்டு முஸ்லீம் ஆகிவிட ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொள்ளுங்கள். அப்பெண்ணோ கடும் இணைவை போலாவார். கேட்டதும் கூச்சலிட்டார், நட்சத்திரங்களின் மீது ஆணை, உனது மார்க்கத்தில் நான் நுழையவே மாட்டேன் என்றவாறு தமது உறவினரிடை பார்த்து முசாபை பிடித்து கைது செய்யுமாறு சைக்கினை செய்தார். முசாப் மிகவும் எச்சரிக்கையுடன் தப்பித்து வெளியில் வந்துவிட்டார். இரண்டாவது பையத் குபாயின் போது எழுதப்பட்டுள்ளது. அது பற்றி ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முசாப் மூலமாக அன்சார்களின் வருகை பற்றி செய்தி கிடைத்ததும் அன்னாருடன் அவர்கள் சில தனிப்பட்ட முறையில் சந்தித்திருந்தாலும் இவ்விடத்தில் ஒட்டுமொத்தமாக தனித்த ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்து ஹஜ்ஜு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜுடைய சுல்ஹஜ் மாதத்தின் நடுப்பகுதியில் ஒரு தேதியில் நள்ளிரவில் எல்லோரும் ஒன்று கூடினர். கடந்த வருடம் வந்து சந்தித்த அதே பகுதியில் ஒன்று கூடினர். அமைதியாக மனநிறைவுடன் சந்திப்பதற்காக அவ்வாறு செய்தனர். அமைதியாக மனநிறைவுடன் சந்தித்தார்கள். ஹஜ்ரத் நபீல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார்களுக்கு கூறி அனுப்பினார்கள், ஒன்றாக வராதீர்கள், தனித்தனியாக வாருங்கள். ஒருவர் ஒருவராக இருவர் இருவராக குறிப்பிட்ட நேரத்தில் எல்லோருமே அந்த மலை அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். தூங்குபவர்களை எழுப்ப வேண்டாம் என்றும் இல்லாதவர்களை எதிர்பார்க்கலாம் என்றும் கூறியிருந்தார்கள். எவர்கள் இருக்கிறீர்களோ அவர்கள் மட்டும் வாருங்கள் என்றார்கள். குறிப்பிட்ட நாள் வந்தது. நள்ளிரவு ஆனதும் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியே வீட்டில் இருந்து புறப்பட்டு வழியில் தனது சச்சா அப்பாஸை உடன் அழைத்துக் கொண்டார்கள். அப்போது அவர் இணை வைப்பவராக இருந்தார். ஆனால் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைத்திருந்தார். ஹாசிம் குலத்தினுடைய தலைவராக இருந்தார். இருவரும் சேர்ந்து அந்த மலை அடிவாரத்துக்கு வந்தார்கள். அதிக நேரமாகவில்லை, அன்சார்கள் ஓரிருவராக அங்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் 70 பேர் இருந்தார்கள். அவர்கள் அவுஸ் கசரஜுடைய இரு கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தனர். முதலில் ஹஜரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சச்சா அப்பாஸ் பேச தொடங்கினார்கள். கசரஜ் கோத்திரத்தார்களே, மதினா தமது குடும்பத்தின் மிகவும் கசரஜ் கோத்திரத்தார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது குடும்பத்தில் மிகவும் கண்ணியத்திற்குரியவரும் நேசிக்கப்படுபவரும் ஆவார். அவரது குடும்பம் அவரை பாதுகாக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆபத்திலும் நெஞ்சை நிமிர்த்தி நின்றிருக்கிறது. இப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருப்பம் தமது நாட்டை விட்டுவிட்டு உங்களிடம் வர வேண்டும் என்பதாக இருக்கிறது. நீங்கள் இவரை உங்களிடம் வைத்து விருப்பம் கொண்டீர்களா? அவ்வாறென்றால் எல்லா வகையிலும் பாதுகாப்பு வழங்க வேண்டும். எல்லா எதிரிகளிடமிருந்தும் நெஞ்சை நிமிர்த்தி எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதற்காக நீங்கள் தயார் என்றால் நல்லது, இல்லை என்றால் இப்போதே கூறிவிடுங்கள். ஏனென்றால் தெளிவாக கூறிவிடுவது நல்லது. அல்பரா பின் மஅரூர் என்பவர் அன்சார்களின் கண்ணியத்திற்குரிய வயது முதிர்ந்த மனிதராவார். அவர் கூறினார், அப்பாஸ் உமது பேச்சை கேட்டோம். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமே தமது வாயால் கூற வேண்டும் என்று நினைக்கிறோம். எங்கள் மீது என்ன பொறுப்பை போட விரும்புகிறார்களோ அவர்களே கூறட்டும். உடனே ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆனின் சில வசனங்களை ஓதினார்கள். பிறகு ஒரு சிறிய உரை நிகழ்த்தினார்கள். அதில் இஸ்லாத்தின் போதனையை கூறினார்கள். அல்லாஹ்வுக்குரிய உரிமை, அடியாருக்குரிய உரிமை பற்றி எடுத்துரைத்தார்கள். நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது நீங்கள் உங்கள் நெருங்கிய உறவினர்களை பாதுகாப்பது போன்று தேவையின் பொழுது என்னுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். அன்னார் சொற்பொழிவை முடித்ததும் அல்பரா பின் மரூர் அரபிகளின் வழக்கப்படி ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையை தமது கைகளில் ஏந்தியவாறு, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடன் அனுப்பிய இறைவன் மீது ஆணை, நாங்கள் எங்கள் உயிரை போன்று உங்களை பாதுகாப்போம். நாங்கள் வாள்களின் நிழலில் வளர்ந்தவர்கள். இவ்வாறு பேசி முடிக்கும் முன் அபுல் ஹிசம் பின் தையஹான் அவரது பேச்சை இடைவெட்டி கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, யஸ்ரபுடைய யூதர்கள் எங்களுக்கு நீண்ட தொடர்பில் இருப்பவர்கள். உங்களுக்கு உதவி செய்வதனால் அவர்கள் துண்டித்துக் கொள்வார்கள்.
அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி தரும்போது எங்களை விட்டுவிட்டு உங்கள் ஊருக்கு திரும்பி போய்விடக்கூடாது, நாங்கள் அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் ஆகிவிடக்கூடாது என்றார். அதற்கு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தவாறு, இல்லை இல்லை, அவ்வாறு நடக்காது. உங்கள் இரத்தம் எனது இரத்தம், உங்கள் நண்பர் எனது நண்பர், உங்கள் எதிரிகள் எனது எதிரிகளாவர் என்று கூறினார்கள். உடனே அப்பாஸ் பின் உபாதா அன்சாரி தமது மக்களை பார்த்து கூறினார், மக்களே, இந்த வாக்குறுதிக்கு என்ன பொருள் என்று உங்களுக்கு தெரியுமா? அதன் பொருள், ஒவ்வொரு கருப்பர் சிவப்பருக்கு எதிராக எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சமுதாய மக்களும் உங்களை எதிர்ப்பர் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தியாகத்திற்கும் தயாராக இருக்க வேண்டும். மக்கள் கூறினர், ஆம், உங்களுக்கு தெரியும். ஆனால் லாயின் தூதரே, இதற்கு பதிலாக எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதற்கு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இறைவனது சொர்க்கம் கிடைக்கும். அது எல்லா வெகுமதிகளிலும் மிகப்பெரிய வெகுமதியாகும். அவர்கள் அனைவரும் கூறினர், எங்களுக்கு இந்த வியாபாரம் சம்மதம். அல்லாஹ்வின் தூதரே, கையை நீட்டுங்கள். அன்னார் தமது அருளுக்குரிய கரத்தை நீட்டினார்கள். இன்னுயிர் வழங்கும் 70 பேர் ஒரே அளவில் அன்னாரிடம் கையில் பையத் செய்தார்கள். இதுவே இரண்டாவது பையத்தே ஒக்பா என்று அழைக்கப்படுகிறது. இந்த பையத் நடந்ததும் அன்னார் அவர்களிடம் கூறினார்கள், மூசா அவரது சகோதரர்களிடம் இருந்து 12 கண்காணிப்பளை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் பாதுகாவலராகவும் கண்காணிப்பாளராகவும் இருந்தனர். நானும் உங்களிடம் 12 கண்காணிப்பாளர்களை நியமிக்கவிருக்கிறேன். அவர்கள் உங்களில் கண்காணிப்பாளராகவும் பாதுகாவலராகவும் இருப்பர். அவர்கள் என்னிடம் ஈசாவின் ஹவாரிகளை போன்றவர்கள். அவர்கள் என்னிடம் தமது சமுதாயத்துக்காக பதில் கூறத்தக்கவர்களாவார்கள். எனவே பொருத்தமானவரை தேர்ந்தெடுத்து என்னிடம் கூறுங்கள். இவ்வாறு 12 பேர் பரிந்துரைக்கப்பட்டனர். அன்னார் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் கண்காணிப்பாளராக்கி அவர்களின் கடமைகளை புரிய வைத்தார்கள். சில கோத்திரத்திற்கு 2 கண்காணிப்பாளர்களை நியமித்தார்கள். இந்த கண்காணிப்பாளர்களை நியமித்தவுடன் ஹதரத்து நபீல் நாயம் சல்லா அலிஸ்லமுடைய சச்சா அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் கவனம் ஓட்டினார்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறைஷிகளின் உளவாளிகள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள். இந்த பேச்சு சம்பவம் தெரிய வந்தால் பிரச்சனையாகிவிடும். இதனை அவர் கூறி கொண்டிருக்கும் போதே அந்த மலை அடிவாரத்தின் மேலிருந்து ஒரு ஷைத்தானில் வந்தது. ஒரு மனிதன் இதை உளவு பார்த்து கொண்டிருந்தார். குறைஷிகளே, உங்களுக்கு தெரியுமா, இந்த முசம்மம் நவுதுபில்லா மற்றும் அவருடைய உடனிருப்பவர்கள் உங்களுக்கு எதிராக என்ன திட்டங்கள் தீட்டுகிறார்கள் தெரியுமா? இந்த குரல் எல்லோருக்கும் கேட்டது. அதற்கு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றிலும் அமைதியாக இருந்தார்கள். கூறினார்கள், எவ்வாறு வந்தீர்களோ அதே போன்று ஒவ்வொருவர் இருவருவராக நீங்கள் உங்களுடைய தங்குமிடத்திற்கு செல்லுங்கள். அப்பாஸ் பின் மஸ்லாஹ் அன்சாரி கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு யார் மீதும் பயமில்லை. கட்டளையிட்டால் நாளை காலையிலேயே குறைஷிகள் மீது தாக்குதல் தொடுத்து இவர்களுக்கு இவர்களின் அநீதியின் சுவையை நாங்கள் காட்டி தந்து விடுவோம். அன்னார் கூறினார்கள், வேண்டாம் வேண்டாம், இதுவரை எனக்கு அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. நீங்கள் இப்போது அமைதியாக உங்கள் கூடாரத்துக்கு திரும்பி செல்லுங்கள். இவ்வாறு எல்லோரும் ஒன்று இரண்டாக மலை அடிவாரத்தை விட்டு அகன்றார்கள். ஹதரத் நபில் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களும் சச்சாவுடன் வீட்டுக்கு திரும்பினார்கள். குறைஷிகளின் காதுகளில் இது விழுந்திருந்தது. மாறாக மறைமுகமாக ஒரு கூட்டம் நடந்தது தெரிய வந்தது. அவர்கள் யஸ்ரபாசிகளின் கூடாரத்துக்கு சென்று கூறினார்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் நீண்ட தொடர்பு இருக்கிறது, அதனை முறிக்க விரும்பவில்லை. ஆனால் கடந்த இரவு முகமது சல்லா அலிஸ்லமுடன் நீங்கள் மறைமுகமாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பதாக அறிகின்றேன். என்ன விவகாரம்? அவுஸ் கசரஜுடைய சிலை வணங்கிகளுக்கு சிலருக்கு சம்பவம் தெரியாது. அவர்கள் வியந்தனர், மறுத்தனர். இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை என்றனர். அப்துல்லா பின் உபை பின் சுலூர் என்பவனும் இந்த குழுவில் இருந்தார். அவர் கூறினார், அவ்வாறு ஒருபோதும் நடக்காது. யஸ்ரப்வாசிகள் எனக்கு தெரியாமல் அவ்வாறு ஒப்பந்தம் போட சாத்தியமில்லை என்று கூறினார். உடனே குறைஷிகளின் சந்தேகம் அகன்றது. அவர்கள் திரும்பி சென்றனர். பிறகு அன்சார்கள் யஸ்ரிபுக்கு திரும்பி சென்றனர். ஆனால் பிறகு விசாரித்ததில் குறைஷிகளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வந்தது. யஸ்ரப்வாசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை செய்தார்கள் என்று தெரிய வந்தது. உடனே சிலர் யஸ்ரப்வாசிகளை பின்தொடர்ந்தார்கள். கோத்திரங்கள் புறப்பட்டு போய்விட்டன.
சாத் பின் உபாதா ஏதோ ஒரு காரணத்தினால் அங்கு தங்கியிருந்தார். அவரை அம்மக்கள் பிடித்தனர். மக்காவின் கற்கள் நிறைந்த பகுதிகளில் இழுத்து சென்று தலைமுடியை அங்குமிங்கும் திருப்பினார்கள். சுபைர் பின் முத்திம், ஹாரிஸ் பின் ஹர்ப் போன்ற உடனிருந்தவர்கள் விஷயம் அவர்களுக்கு தெரிய வந்தது. அவர்கள் அந்த அநீதிகளுக்கும் குறைஷிகளிடமிருந்து விடுவித்தார்கள். சாத் பின் உபாதா தொடர்பாக இன்னும் சில கருத்துக்கள் வேண்டியுள்ளது, வரக்கூடிய குத்பாக்களில் கூறப்படும். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ